அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆ சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸை நம்ம கிளாஸ் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃபிங்கர்ஸில் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பாமில், அதாவது உள்ளங்கையில் வந்து எப்படியெல்லாம் வந்து டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு நார்மலாக ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வெயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது இந்த தம் ஃபிங்கர், அதாவது கட்டவரல்லேருந்து ஆள்காட்டி வரலுக்குள்ளே வந்து அந்த வெயின்ஸ் வந்து போகணும். ஸோ இதை நம்ம வந்து வேணும், நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து எனக்கு வந்து பிளாங்காக இருக்கிறது பிடிக்கலை, நான் வந்து அதை ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஃபில் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன். ஸோ இது கை வந்து நான் எப்படி வரைஞ்சேன்னா என்னுடைய உள்ளங்கையை வந்து அதை அப்படியே பென்சிலால் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாக விரலெல்லாம் வரையலை, வெறும் உள்ளங்கை மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கையில் போடுறீங்க அப்படின்னா இந்த வெயினை வந்து உள்ளங்கையோடைய டிப் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஆள்காட்டி விரலில் வந்து மேலே வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனாலும் வந்து இது நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் வரையலை இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து ஹாஃப்லேயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போடலாம். என் நடுவில் வந்து எனக்கு வந்து டிசைன் வந்து கலர் பண்ணுறது தான் பிடிக்கும், ஃபில் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்லும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃபில் பண்ணலை. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா லீவ்ஸ் வந்து இப்போ நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த லீவ்ஸை போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த அதாவது ஆப்போசிட் சைடில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த சுண்டு விரல் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே தான் டிசைன் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த சுண்டு விரலோடைய டாப்லேருந்து அப்படியே கீழே வரைக்கும் சரிங்களா ஒரு வேஞ்ச் நம்ம போட்டுடலாம். டபுள் வேஞ்சாக நம்ம போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி அழகான லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ லீவ்ஸ் போட்டதுக்கப்புறமா, லீவ்ஸ் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். கொஞ்சம் இழுத்து அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி இழுத்துடணும். ஸோ இதுதான் வந்து லீவோட ஃபார்மேட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம அழகாக லீவ்ஸால் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து வெயின்ஸ் போட்டு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் கூட போடலாம். ஸோ அதுவுமே வந்து உங்களோட இஷ்டம் தான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் தர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை டெவலப் பண்ணுறது வந்து உங்களோடைய இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து லீவ்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போது வந்து லெஃப்ட், அதாவது அந்த சுண்டு விரலுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, சுண்டு விரலுக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் நடுவுலேருந்து அந்த மாதிரி ஒரு அழகாக டாட் 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 டாட்டா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டாட் வைக்க வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தின் லைன் வரைஞ்சிருங்க. தின் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த தின் லைனுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே அழகாக டாட் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பேக் ஹேண்டில் கூட நம்ம போடலாம், அதாவது கைக்கு பின்னாடி கையில் கூட சூப்பராக போடலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டிசைன் பார்க்குறோம். ஸோ செகண்ட் டிசைன் வந்து என்னென்னா சுண்டு விரலுக்கு கீழே, ஓகேவா, நம்ம வந்து ஆள்காட்டி விரல் பக்கத்தில் போடலை, சுண்டு விரலுக்கு கீழே தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம், அழகா ஸ்கொயர் மாதிரியான ஒரு பாக்ஸ். அதை வந்து இப்போ நம்ம வந்து டபுள் லைன் போட்டு இது பண்ணுறோம். லைக் இன்னும் இதுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னொரு லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 3 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பாக்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து லைன்ஸ் நல்லா கிளியராக போட்டதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்து நம்ம கலர் பண்ணி அதை வந்து திக் லைனாக மாற்றிடுறோம். ஸோ இப்போ இந்த திக் லைனை நல்லா அழகாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பியும் வந்து நம்ம இன்னொரு அவுட்டர்லேயும் வந்து ஒரு பாக்ஸ் வரையணும். அண்ட் இப்போ நம்ம இதை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அந்த இன்னொரு பாக்ஸ், அதாவது அவுட்ரு, நம்ம இப்போ கலர் பண்ணதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு பாக்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ பாக்ஸ் போடும்போது பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம லைட்டாக வெளியே எடுத்தால் தான் அதுக்கு அடுத்து இருக்க லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்து போடுங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அந்த அவுட்ரு பாக்ஸில் வந்து நம்ம குட்டி குட்டி ஹம்ஸால் வந்து நம்ம இப்போது ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹம்ப்ஸ் போடும்போதும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க, இல்லைனா வந்து ஒரு ஹம்ப் பெரியசா ஒரு ஹம்ப் சின்னதாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து போடுங்க. ஸோ 4 சைடுமே நம்ம வந்து ஹம்ஸால் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஹம்ஸால் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹம்ப்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ உள்ளக்குள்ளே இருக்க பாக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ க்ராஸ் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு க்ராஸ் லைன்ஸால் இந்த பாக்ஸை நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த கிரிட் டிசைன் கற்றுக்கிட்டோம் இல்லையா முன்னாடி கிளாஸஸில். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க மறக்காமல் வந்து
லிங்கில் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கிரிட் டிசைனில் என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த டிசைன் தான் இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டு அந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற இடத்துல வந்து இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக வந்து டாட்ஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து இது ஆக்சுவலி வந்து பார்க்க கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. ஸோ டாப் அண்ட் பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராப்ஸால் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். மேலேயும் வந்து அதே மாதிரி ஒன்றே ஒன்று சென்டர் மட்டும் கொஞ்சம் நீளமாக, மற்ற சைடில் இருக்க ரெண்டுமே வந்து குட்டி குட்டியாக, ஏன் அதுக்கப்புறமா ஹம்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸ் கார்னர்ஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் பெரிய டாட் வச்சுக்கலாம், மற்ற எல்லாமே வந்து நார்மலான குட்டியான ஹம்ப் தான். ஸோ ஆப்போசிட் சைஸில் மட்டும்தான் கொஞ்சம் பெருசான ஹம்ப், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வந்து வெறும் இந்த டிசைன் மட்டும் போட்டிருக்கோம். நம்ம இந்த டிசைன்லேருந்தே நம்ம அப்படியே ஃபுல் கையை கூட நம்ம வந்து நம்மளால் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் டிசைனுக்கு வந்து நம்ம சென்டரான உள்ளங்கையில் சென்டராக எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ண சர்க்கிளை சுற்றி பார்டரில் லைக் இன்னொரு அவுட்லைன் மாதிரி டச் ஆகாமல் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு அதை சுற்றி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா ஹம்ஸ் வந்து நம்ம அழகாக குட்டி 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 குட்டியாக போட்டுடலாம். அண்ட் ஹம்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஐ மீன் ஹம்ப் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஹம்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ஹம்ப் லைக் ஒரு ஹம்ப் குட்டியாக ஒரு ஹம்ப் பெருசாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக கலர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து டாப்பில் அதாவது மேலே இருக்கக்கூடிய டாட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம். டாட் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பெருசு, ரெண்டு சைடுமே வந்து குட்டி, ஒரு டாட் பெருசாக ஒரு டாட் குட்டியாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இதுக்கு வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கர்வ்ஸாக வந்து நம்ம லைக் ஒரு ஒரு டாட்டையும் சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் சர்க்கிளாக. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து இப்படி அடிக்கிறோம், ஒரு 2-3 டைம்ஸ் அடிக்கிறோம். இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போட்டுருங்க, ஃபுல்லாக எல்லா கர்வ்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ பார்க்கவே இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி அண்ட் சிம்பிளான ஒரு டிசைன். அதுக்கப்புறமா இந்த ஒரு 4 கார்னர்ஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், லீவ்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு 3 ட்ராப்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு 4 கார்னர்ஸில் போட்டால் போதும், இல்லை எங்களுக்கு வந்து 4 வேணாம் எனக்கு 3 போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் 3 கூட போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 4 போட்டதுனால இது கொஞ்சம் பார்க்க கம்ப்ளீட்டாக தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த 4 லீவ்ஸ்லேருந்து அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நம்ம போட்டிருக்க கர்வ் ஷேப்லேயே வந்து டாட்ஸ் வந்து அதுக்கு மேலே படாமல் அழகாக வந்து நம்ம டாட் 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 டாட்டாக வச்சு இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டிசைனுக்கு நம்ம போன கிளாஸில் கற்றுக்கிட்டோம் இல்லையா, ஃபிங்கர்ஸில் அதெல்லாம் வந்து நம்ம கையில் போட்டோம், விரலில் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு உங்கள் கையோட சென்டர்லேருந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்லேருந்து நம்ம வந்து ஒரு 2 வி போட்டுக்கிறோம். அந்த விக்குள்ளே வந்து இன்னொரு லைன் போட்டு நம்ம அந்த வியை வந்து இப்போ 3 விஸ் போடுறோம் உள்ளுக்குள்ளே, அது உள்ள அதுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த மாதிரி வந்து நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இப்போது நம்ம அதில் வந்து ஒரு இதை வந்து திக் லைனாக மாற்றியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் மேலே இருக்க அவுட்டர் லைன்லேருந்து நம்ம ஹம்ப்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ப்ஸ் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அண்ட் ஹம்ப்ஸ் போடும்போது இந்த மாதிரி தான் ஆகும், லைக் அந்த லைனை டச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், போட்டு முடிச்சதுக்கப்புறமா அது அப்படியே லைட்டாக கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து சென்டருக்குள்ளே வந்து போகலாம். ஸோ சென்டர்லேயும் வந்து இன்னொரு வி ஷேப்பில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு குட்டியாக ஹம்ப் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம திக்கன் பண்ணுறோம், ஓகேங்களா. திக் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு தின் லைன் போட்டு நம்ம வந்து ஹம்ப்ஸ் வந்து வரைகிறோம். ஹம்ப்ஸ் போட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு தின் லைன் போட்டு பெரிய ஹம்ப்ஸ் இருக்கும்ல, நம்ம கொஞ்சம் பெரியஸாக ப்ராடராக போடுற ஹம்பை போட்டுட்டு அந்த மேலே இருக்க அந்த ஹம்போட கர்வை மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம், சரிங்களா. ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அந்த கர்வ் மாதிரியே நம்ம ஷேப்பில் தின் லைனில் போட்டுட்டதுக்கப்புறமா அதை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ அந்த போன டிசைனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கர்வ்க்கு அப்புறமா நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போது வந்து திருப்பி ஒரு தின் லைன், எல்லா டிசைன்ஸுக்குமே வந்து ஒரு டிசைன் தெளிவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தின் லைன் திக் லைன் இதெல்லாம் போட்டால் தான். இப்போ திக் லைன் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னா அந்த டிசைன் கடுத்து வர டிசைனுக்கு நீங்கள் வந்து தின் லைன் போட்டே ஆகணும், அப்போ தான் வந்து அந்த திக் லைன் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா தின் லைன் போட்டு இது மாதிரி குட்டி 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 ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, லைக் ஸ்பின்னையும்
ட்ராப்பையும் வந்து நம்ம சேர்த்து ஒரு டிசைன் வந்து கற்றுக்கிட்டோம்ல, குட்டி குட்டி மாங்காஜ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ அந்த டிசைனை வந்து இதில் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இதை வந்து அப்படியே விட்டுறலாம், அப்படி இல்லை நான் வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மேலே வரைக்கும் நம்ம லீவ்ஸு வெயின்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் அந்த மிடில் ஃபிங்கர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலுமே அது வந்து நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ரவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு டாட் டாட் டாட்டாக வச்சிடலாம். ஸோ சென்டராக அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரப்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதை வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஆக்கிக்கலாம், மற்றது எல்லாமே திருப்பி வந்து நம்ம வந்து டாட்ஸ் வச்சாச்சு. ஆக்சுவலி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கொஞ்சம் லைட்டாக இதுவாகிடுச்சு, அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க, லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து டாட் டாட்ஸ் வைங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு டாட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட லீவ்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸோ லீவ்ஸ் போட்டாலுமே வந்து அது பார்க்க அழகாக இருக்கும், நல்லா மிடில் ஃபிங்கரோடைய டாப் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா லைக் அதுவும் வந்து பார்க்க வந்து இந்த பிரேஸ்லெட்லாம் இருக்கும் இல்லையா ஜுவல்லரி மாதிரி, அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ இந்த பெரிய ஹம்ப் ஸ்கூலில் வந்து நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டிசைனுக்கு வந்து நம்ம கீழே அதாவது நம்ம வாட்ச் எல்லாம் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க, 3 thin lines வரைஞ்சிருங்க. 3 lines வரைஞ்சி அதில் வந்து ஒன்று வந்து திக் லைனாக மாற்றிட்டு திருப்பியும் ஒரு தின் லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ப்பெல்லாம் நம்ம இப்போ போட போகிறோம். லைக் கொஞ்சம் நீளமான ஹம்பை மேலே கொஞ்சம் ஹைட்டான மாதிரியான ஹம்ப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம இப்போ ஹம்ப் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம லைக் ஸ்பின் போடணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பின் போட்டு திருப்பியும் அதை வந்து ஒரு சர்க்கிளால் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹம்ப் தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹம்ப்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் லைக் அந்த டாப் உள்ளது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த டைம் அந்த நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹம்ப் போட்டுட்டோம். ஹம்ப் போட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதை மேலே வந்து எல்லாமே எல்லா ஹம்புமே வந்து சேமாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துக்குறோம். இதுக்கப்புறமா 2 humps உள்ளே வர மாதிரியான ஒரு கொஞ்சமான பெரிய சைஸ் ஹம்ப் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்குமே வந்து அந்த மேலே உள்ள டாப் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமே வந்து ஹைலைட்டடாக தெரியட்டும். ஸோ தெரியும் போது அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைனில் பார்த்த மாதிரி வெயின்ஸ் தான் போடுறோம். ஸோ இந்த வெயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயின்ஸ் வேணாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெயின்ஸ் போட்டு வெயின்ஸ் நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க உள்ள, நான் வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ லீவ்ஸ் போட்டு முடிச்ச எப்பயுமே வந்து லீஃபை வந்து கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், நான் அந்த ஒரு லீஃப் மட்டும் மேலே போட்டேன். ஸோ அதான் நான் டக்குன்னு வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லீவ்ஸும் போட்டுட்டதுக்கப்புறமா இந்த சைடு ஆப்போசிட் சைடு அதாவது அந்த சுண்டு வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லீவ்ஸ் போட்டு அதை வந்து அழகாக இப்படி வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜுவல்லரி மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான். நார்மலாக இப்போ நம்ம பேசிக்காக கற்றுக்கிறதுனால குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஷால்லாம் எப்படியெல்லாம் வந்து பெருசாக வந்து கை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து கீழே இருக்க பூவுக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பின் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பின் போட்டதுக்கப்புறமா அதை இப்படி அழகாக வந்து ஹம்பால் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ஹம்ப் போடாமல் பாதி போட்டுட்டதுக்கப்புறமா பேலன்ஸை வந்து இந்த மாதிரி பேக்வேர்டில் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அது எல்லாத்தையுமே வந்து ஒரே சைஸில் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி மேலே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அண்ட் இப்போ கீழேயும் அந்த மிடில் ஃபிங்கரில் நீங்கள் கையில் போடுறீங்க அப்படின்னா லைக் டாப் வரைக்கும் நீங்கள் போடலாம். இப்போ நான் பேப்பரில் தானே போடுறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போன டிசைன்ஸ்லேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கணும், ஆனால் நான் வந்து அதை மறந்துட்டேன் லைக் அது ஸ்கிப் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து அதில் அந்த டிசைனில் வந்து எனக்கு லீஃப் தான் போடணும் அப்படின்னா நீங்கள் லீஃபும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரி பெரிய ஹம் ஸ்கூலில் வந்து நம்ம குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், லைக் நீங்கள் ஷார்ட்ஸ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் வந்து இந்த டிசைன் இருந்திருக்கும். ஸோ குட்டியான ஃப்ளார்ஸ் தான், 3 flowers வச்சு நம்மளோட உள்ளங்கையில் நம்ம டிசைன் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஹம்ப் போட்டுட்டு ஹம்புக்கு மேலே இந்த மாதிரி லைக் போட்டுருங்க, 2 humps உள்ளே வர மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம வந்து பெரிய கொஞ்சம் பெரிய ஹம்ப் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம போட்டோம் இல்லையா கர்வ் லைன்ஸ். ஸோ அந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு ஹம்புக்கு மேலேயும் வந்து கரெக்டாக வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளாரில் சைடில் வந்து நம்ம ஹாஃப் ஸ்பின் போட்டு அதை திருப்பியும் ஹம்ஸால் கவர் பண்ணி அதே மாதிரி 2 humps உள்ளே வர மாதிரி பெரிய ஹம்ப் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி அழகாக ஃபில் பண்ணிடணும்.
ஸோ ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஹம்புக்கு ஒரு அவுட்டர் லைன் நம்ம இப்போ கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுலேருந்து நம்ம ஒரு தேர்ட் ஃப்ளார் போடுறோம். ஸோ இதுக்கும் வந்து ஸ்பின் போட்டுட்டு அதை செக்யூர் பண்ணி அதுக்கு மேலே ஹம்ப் போட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஹம்ப் உள்ளே இருக்க மாதிரியான பெரிய ஹம்ப் போட்டுட்டு திருப்பியும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதே மாதிரி கர்வ் கர்வாக வந்து அந்த ஹம்பை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ த்ரீ கேப்ஸ் இருக்கு இல்லையா, மூணு ஃப்ளாருக்கு மூணு கேப் இருக்கும் சைடில், அந்த கேப்ஸ்லலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக வந்து லீவ்ஸ் மாதிரி வந்து நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைக் நம்ம ட்ராப்ஸ் வச்சு போடலை, இது வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, அவுட்டர் லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்குள்ளே கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு சை மூணு கேப் தானே இருக்குது, ஸோ அந்த மூணு கேப்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வரைஞ்சிக்கலாம். ஸோ லைக் அது நம்மளுடைய கவுண்ட்டு தான், இத்தனை லீவ்ஸ் தான் இருக்கணும், அத்தனை லீவ்ஸ் தான் இருக்கணும் அப்படி கிடையாது, நம்மளுக்கு எத்தனை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோ லீவ்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் டிசைனும் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட பாம் டிசைன், அதாவது உள்ளங்கை கூடிய டிசைன்ஸ். ஸோ இதே மாதிரியான டிசைன்ஸ் நிறையாக்காக நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராச்சும் வந்து இந்த மாதிரி நானும் வந்து கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.